Hello students, in the video 12th chemistry chapter 13 organic nitrogen compounds evolution 17 பாக்கப்போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, a dibromo derivative A, அதாவது A அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ஒரு dibromo derivative. Dibromo derivative என்னது, ரெண்டு புரோமின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அது என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் வித் KCN பொட்டாசியம் சயனைடு கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் நடந்த பின்னாடி ஒரு காம்பவுண்டு கிடைக்குது. அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ராலிசஸ். இந்த KCN கூட ட்ரீட் பண்ண பின்னாடி ஆசிட் ஹைட்ராலிசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஹீட்டிங். ஹைட்ராலிசஸ் முடிச்சுட்டு ஹீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா நமக்கு ஒரு மோனோ பேசிக் ஆசிட் கிடைக்குது, அதுதான் காம்பவுண்ட் பி. இந்த ஏ அப்படிங்கிற டைப்ரோமோ டெரிவேட்டிவ் வந்து KCN கூட ட்ரீட் பண்ணி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணால் நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், அதுதான் காம்பவுண்ட் பி. அந்த காம்பவுண்ட் கிடைக்கும்போது கூட வந்து அலாங் வித் லிபரேஷன் ஆஃப் CO2, அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளில போகும், சரிங்களா. அடுத்ததா பி, ஆன் ஹீட்டிங் வித் லிக்யூட் அமோனியா. இந்த பிங்கிற காம்பவுண்ட் ஒரு மோனோ பேசிக் ஆசிட் கிடச்சிச்சு இல்லையா, அதை வந்து லிக்யூட் அமோனியா கூட சேர்த்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோட் பை ட்ரீட்டிங் வித் BR2KOH, அதை வந்து BR2 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அதுதான் காம்பவுண்ட் சி. விச் ஆன் ட்ரீட்டிங் வித் NaNO2 அண்டு HCl. இந்த சி அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து NaNO2 கூடயும் HCl கூடயும் ட்ரீட் பண்ணுறோம் அட் லோ டெம்பரேச்சர். ட்ரீட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுறோம், அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு மோனோ பேசிக் ஆசிட் கிடைக்குது, அதுதான் வந்து காம்பவுண்ட் டி. இந்த காம்பவுண்ட் டி உடைய மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா 74. அப்படின்னா இந்த காம்பவுண்ட் ABCD இந்த நாலு காம்பவுண்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே க்ளூ என்ன அப்படின்னா, இந்த மாலிகுலர் மாஸ் தான். என்ன சொல்லியிருக்காங்க, டி அப்படிங்கிறது ஒரு மோனோ பேசிக் ஆசிட், இதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து 74. இந்த ஒரு குழு வச்சு தான் வந்து மற்ற எல்லா காம்பவுண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, மோனோ பேசிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு COOH குரூப் இருக்கும். ஆசிட்னாவே வந்து COOH குரூப்பு, மோனோ பேசிக். இப்போ வந்து COOH COOH இதுக்கு பேர் வந்து ஆக்சாலிக் ஆசிட். இதில் வந்து ரெண்டு ஆசிட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு ஆசிட் குரூப்பு தான் இருக்குது. இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒன்று வந்து அலிஃபாட்டிக் ஆசிட்டாக இருக்கலாம், RCOH-ஆக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அரைல் ஆசிட்டாக இருக்கலாம், அரோமேட்டிக் ஆசிட்டாக இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் வந்து 74 தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் மாலிகுலர் மாஸ் இது கம்மியாக தான் இருக்குது, ஸோ நம்ம டைரெக்டாகவே போடுவோம். இப்போது அலிஃபாட்டிக்கில் வந்து சிம்பிளஸ்ட் ஆசிட் என்ன சொல்லுவோம், CH3 COOH அசிட்டிக் ஆசிட், இல்லைனா வந்து எத்தனாக்கி ஆசிட்னு சொல்லுவாங்க. இதோடைய மாலிகுலர் மாஸ் என்னது, இப்போது கார்பன் பார்த்திங்கன்னா வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1, 3 ஹைட்ரஜனுக்கு 3, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு வந்து 16, 2 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 16 ப்ளஸ் 1, இதெல்லாம் போடும்போது நமக்கு 16 கிடைக்கும், 74 கிடையாது. இப்போ அடுத்த காம்பவுண்டுக்கு பார்ப்போம். இதுக்கடுத்து என்ன வரும், ப்ரோபனாயிக் ஆசிட், CH3 CH2 COOH, சரிங்களா. இப்போ இதுக்கு பாருங்கள், இங்கே 12 + 3 + 12 + 2 + 12 + 16 + 16 + 1 = 74 கிடைக்கும் மாலிகுலர் மாஸ், சரிங்களா. ஸோ மோனோ பேசிக் ஆசிட் 74 மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடியது என்னது, ப்ரோபனாயிக் ஆசிட். இது பேர் என்னது, ப்ரோபனாயிக் ஆசிட். ஸோ நம்ம காம்பவுண்ட் டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ப்ரோபனாயிக் ஆசிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். ஏ அப்படிங்கிறது என்னது, ஏன் டைப்ரோமோ டெரிவேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு ப்ரோமின் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ். ப்ரோபனாயிக் ஆசிட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன்ட்டும் 3 கார்பன் இருக்கக்கூடிய மாதிரி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து 3 கார்பன் இருக்கக்கூடியது வந்து ப்ரொப்பேன், CH3 CH2 CH3, இதுதான் வந்து ப்ரொப்பேன். இந்த ப்ரொப்பேனில் என்ன இருக்குது, டைப்ரோமோ, ரெண்டு ப்ரோமின் இருக்குது. அதாவது
இங்கே மூணு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் பதிலாக ப்ரோமின் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச், இங்கே ஒரு ப்ரோமின், இங்கே ஒரு ப்ரோமின், சரிங்களா? ஸோ மூணு கார்பன் இருக்குது, டைப்ரோமோ, ரெண்டு ப்ரோமின். ஸோ இந்த காம்பவுண்ட், இந்த மூணு கார்பன் இருக்கக்கூடிய டைப்ரோமோ டெரிவேட்டிவ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த புரோப்பனாயிக் ஆசிட் கிடைக்கும், சரிங்களா? இங்கே ரெண்டு கார்பன் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம், நமக்கு எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். நாலு கார்பன் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம்னா பியூட்டனாயிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டில் எவ்வளோ கார்பன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த ரியாக்டண்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது என்னது, இந்த காம்பவுண்டு தான் எழுதிப்போமா, என்னது, சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச், பிஆர், பிஆர், இதுதான் வந்து காம்பவுண்ட் ஏ. இதோட பேர் என்னது, இது வந்து ஒன் டூ த்ரீ இல்லையா, ஒன் ஒன் பொசிஷனில் ரெண்டு ப்ரோமின் இருக்குது. ஸோ ஒன் கமா ஒன் டைப்ரோமோ, டை ப்ரோமோ, மூணு கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன் இல்லையா, ப்ரொப்பேன். ஸோ ஒன் கமா ஒன் டைப்ரோமோ ப்ரொப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து காம்பவுண்ட் ஏ. இது என்ன பண்ணுறாங்க, அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் கேசியன், கேசியன் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. கேசியன் கூட ட்ரீட் பண்ண என்ன ஆகும், இங்கே பொட்டாசியம் இருக்குது, இங்கே ப்ரோமின் இருக்குது, அப்போ கேபிஆர் வந்து வெளியில் போகும், அந்த இடத்துக்கு வந்து சயனைடு வரும். அப்போ காம்பவுண்ட் எப்படி மாறும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச், இங்கே ஒரு சிஎன், இங்கே ஒரு சிஎன், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோடு பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் இல்லையா, இதை வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. சைனடை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆசிட் கிடைக்கும், சரிங்களா? அப்போ என்னது, சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச், சிஓஓஹெச், சிஓஓஹெச். அடுத்து நான் சொன்னாங்க, அண்ட் ஹீட்டிங் கிவ்ஸ் ஏ மோனோபேசிக் ஆசிட் அலாங் வித் லிபரேஷன் ஆஃப் சிஓ டூ. அதாவது இதை வந்து ஹீட் பண்ண சொன்னாங்க, ஹீட் பண்ணும்போது சிஓ டூ கேஸ் வெளியில் போகுங்கனாங்க. அப்போது இங்கே ரெண்டு ஆசிட் குரூப்பில் ஒரு ஆசிட் குரூப் வந்து பிரேக் ஆகிடுது. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியது மோனோபேசிக் ஆசிட், ஒரே ஒரு ஆசிட் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஸோ எப்படி இருக்கும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஓஓஹெச், பாருங்கள், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, இந்த ஹைட்ரோஜன், இந்த ஹைட்ரோஜன், சிஹெச் டூ, சிஓஹெச், இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் சி. இதுக்கு பேர் என்னது, ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்பன் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் பி இல்லையா, பியூட்டனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட் பியை வந்து அண்ட் ஹீட்டிங் வித் லிக்விட் அமோனியா, லிக்விட் அமோனியா கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, என்ஹெச் த்ரீ. அப்போ என்னாகும், ஒரு ஆசிட் வந்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அமைடு காம்பவுண்ட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சைனடை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் வந்து ஆசிட் கிடைக்கும், ஆசிட்டை வந்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணால் அமைடு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நமக்கு வந்து சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஓஎன்எஸ் டூ, இதுதான் அமைடு. இப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்டிங் வித் பிஆர் டூ கேஓஹெச், பிஆர் டூ கேஓஹெச். இதை வந்து அல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த அமைடு குரூப் வந்து அமீன் குரூப்பாக மாறும். அப்போது சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, என்ஹெச் டூன்னு வரும், சரிங்களா? இதோட பேர் என்னது, ஒன்று ரெண்டு மூணு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் அமினோ இருக்குது, இது வந்து சி காம்பவுண்டு, என்னது, ஒன் அமினோ ப்ரொப்பேன் விச் ஆம் ட்ரீட்டிங் வித் என்ஏஎன்ஓ டூ அண்ட் ஹெச்சிஎல். இதை வந்து என்ஏஎன்ஓ டூ ஹெச்சிஎல் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த அமீன் குரூப்பு ஆல்கஹால் குரூப்பாக மாறும், சரிங்களா? ஸோ சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, ஓஹெச். இதை என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க, ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். ஸோ சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஓஓஹெச்னு கிடைக்கும். ஸோ நம்ம காம்பவுண்ட் டி வந்து ப்ரொப்பனாயிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும்.